நண்பர்களே ஹர்திக் பாண்டியா பற்றி ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையேனா ஐந்தாவது ஒன் டே மேட்ச்சில் வந்து கடைசி சமயத்தில் ஹர்திக் பாண்டியா வந்து சூப்பராக விளையாண்டுருப்பாரு இருபத்தி ரெண்டு பால்ல வந்து நாற்பத்தஞ்சு ரன்கள் ரெண்டு ஃபோர் அடிச்சிருப்பாரு அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு இந்திய அணி வந்து ஜெயிப்பதற்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக வந்து பாண்டியா வந்து இருந்திருப்பார் நம்ம இந்திய அணியில் வந்து ஒருநாள் போட்டியில் வந்து சிக்ஸ் அப்படின்னு சொன்னால் வந்து முதல்ல ஞாபகத்துக்கு வருது வந்து ஹிட்மேன் ரோகிட்டு மற்றும் தல தோனி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க ஒரு நாள் போட்டியில் அதிக சிக்ஸ் அடித்த இந்திய வீரர்கள் வரிசையில் வந்து ரெண்டு பேருமே இரநூத்தி பத்து பதினஞ்சு சிக்ஸ் அடிச்சு முதல் இடத்துல வந்து இருக்காங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா பாண்டியா வந்து இன்னொரு சூப்பரான ஒரு சாதனை செஞ்சுருக்காரு அதாவது வந்து ஹேட்ரிக் சிக்ஸ் ஐந்தாவது முறையாக வந்து ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சிருக்காரு முதன் முறையாக வந்து எப்போ அடிச்சார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியில் வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான லீக் போட்டியில் வந்து மூணு சிக்ஸ் அடித்தார் கண்டினியூஸாக அதே சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்ப ரெண்டாவது முறையாக பார்த்தீங்க அப்படின்னா ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அடுத்து வந்து ரெண்டாயிரத்து பதினேழுலே இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் வந்து ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அந்த போட்டியில் வந்து நூற்றி எட்டு ரன்கள் வந்து ஹர்திக் பாண்டிய அடிச்சிருப்பாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஆஸ்திரேலியா அணி இந்தியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கிரிக்கெட் போட்டியில் விளையாண்டாங்க சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த போட்டியில் வந்து ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சிருப்பாரு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அதிக சிக்ஸ் அடித்த வீரர்கள் வரிசையில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து முன்னிலையில் இருந்தார் இப்போ வந்து ஐந்தாவது முறையாக வந்து ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சிருக்காரு நியூசிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது ஒருநாள் போட்டியில் வந்து ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சு சூப்பரான ஒரு சாதனை வந்து பாண்டியா வந்து செஞ்சிருக்காரு தொடர்ந்து வந்து பாண்டியா இதே மாதிரி வந்து சிறப்பான பங்களிப்பை வந்து கொடுக்கணும் தலை தோனி மாதிரி வந்து பாண்டியாவும் நல்ல ஒரு ஃபினிஷராக வரணும் அப்படின்னா அவருடைய ரசிகர்களும் வந்து எதிர்பார்க்குறாங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக க்ளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி